ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு, கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு, துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்தீங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6 துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15 கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார், அவர் இந்த மாதம் 16 விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25 சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார், சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் நிற்கும். ரொம்ப நாளாக பெரிய போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த போராட்டத்திலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்கள் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அதோட ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறையவே அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் 16 அப்புறம் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சொந்தமாக இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் அல்லது நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இது இருக்குது. உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை கூடும். உங்களுடைய ஞாபகசக்தியும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உங்களுடைய பெண் வேலையாட்கள் அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக வீடு வாடகைக்கு போகாமல் இருக்குது அல்லது ஒத்திக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸாக மன உளைச்சலாக டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் நிறையா இருக்குது. உங்களுடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் வழங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க, ஃப்ளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்ரேஜ் பண்ணுறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது மீடியா லைனில் இருக்கிறீங்க அல்லது எனி கம்யூனிகேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான்
சொல்லணும். அதனால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள், அது இந்த மாதிரி சிறு தொழில்களில் உங்களுக்கு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை முதலியாக அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். ப்ரொடக்ஷன் சைடு நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த மாதம் நீங்கள் மிடில் உங்களுக்கு எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்ல வேண்டிய காலங்கள் இருந்துட்டுருக்குது. நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவீங்க, புது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். ஸோ 5ஆம் இடம் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அந்த காலங்களில் எதிர்பாராத நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். நீங்கள் உங்களை அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே அப்போ நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, அல்லது ஸ்பெகுலேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துகிட்ருக்குது. அதோட நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானங்கள், சம்பாத்தியங்கள், புதிய ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதில் சைன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள், உங்களை நீங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல 5ஆம் இடத்தில் கேது வேறு இருக்கார். எவ்வளோ மகிழ்ச்சி இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரேக்கு, சின்ன சின்ன வருத்தங்கள் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு உடம்பில் நோய் இருந்ததுன்னா அது உடனடியாக ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய க்ரானிக் டிசீஸ் இருந்தால் கூட அது கொஞ்சம் குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பார்க்குற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். பெருசாக ஒன்றும் ப்ரொமோஷன் இல்லை, அல்லது நம்முடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி, எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, ரெகக்னைஸ் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் உங்களுடைய கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். ஸோ 3ஆம் இடம் நீங்கள் புதுசாக எக்ஸாம் காலில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டிய காலம், அல்லது ஆன்லைனில் எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டிய காலம் அவரோட புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. லோன் எதுவும் தேவையில்லாமல் அப்ளை பண்ணாதீங்க, அது கிடைக்கிறதுல நிறைய தடை இருந்துகிட்ருக்குது. ஸோ லிட்டிகேஷன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்கரமாக நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரமாயில் இருந்தால் சொல்லணும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருந்துகிட்ருக்குது. தேவையில்லாமல் யாருக்கும் ஷூரிட்டி போடாதீங்க, கடன் வாங்காதீங்க, பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி. க்ரானிக் டிசீஸ் வந்து நீங்கள் ரெக்கவனே ஆனால் கூட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. செகண்ட் மேரேஜ் சில பேருக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு, அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ரீயூனியன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் லேட் ஆகும். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள், ஃபாரின் தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது விசா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாட்டுக்காக ஹையர் ஸ்டடிக்காக போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பிரேக் இருந்துகிட்ருக்குது. ஆன்சைட் போகிறதுலையுமே சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 10ஆம் அதிபதி
செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார். கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. கவர்மெண்ட்டால் ஏதாவது வேலையில் பெர்மனெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுடைய இந்த மாத பலன்களில் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. 11ஆம் இடம் என்பது எப்பயுமே உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானத்தை சொல்லுவது. அது மட்டுமில்லை, உங்களுடைய நீண்ட நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லுவது 11ஆம் இடம். ஸோ அங்கே ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டுகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் நன்மை. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதுவும் உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். அதோட வட்டியோடு சேர்ந்த முதல் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பெண்களிடத்திலிருந்து ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குது, அல்லது அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. ஹையர் ஸ்டடி முதலே சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குன்னு. பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க, அல்லது டாக்டரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டுங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே பரிகார வழிபாடு சொல்லியிருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட சிவனுடைய வழிபாடு பண்ணுங்க, தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய கேரியரை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி, வணக்கம்.